தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் தான். அதில் போயிட்டு பட்டமளிப்பு விழாவில் அவருடைய ஜெட்டிக்குள்ள ஆளுநரை தேடினாங்க, ஞாபகம் இருக்கா? ஜெட்டியெல்லாம் பார்த்து கருப்பு வச்சிருக்கிறாரா அப்படின்ட்டு தேடினாங்க. அதே அரவிந்த் தான் இன்னைக்கு இந்த பல்கலைக்கழகத்திலையும் படிக்கிறார். தலித் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார், தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ சம்பவங்கள், அதுவும் தமிழ்நாட்டில். சரி, தமிழ்நாட்டிலே எப்படி நடக்குதுன்னா, வட இந்தியாவில் எப்படி இருக்கும்? இதையெல்லாம் பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பேச மாட்டாங்க. எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கர் பேச மாட்டார், ஜேர்னலிஸ்ட் பாண்டியன் பேச மாட்டார். பேசுடா வெண்ணா, இன்னைக்கு பேசு, நீ பெரிய புடலங்கா தானே, பேசு. அப்படி நடத்தக்கூடாது, சரியாது. சட்டம் இருக்கிறது, சட்டத்தை மீறி அந்த நிர்வாகம் செயல்பட்டு இருக்கிறது. கண்டனம் தெரிவிங்க, ரங்கராஜ் பாண்டே கண்டனம் தெரிவிங்க, தெரிவிப்பாரா? அண்ணன் சவுக்கு சங்கர் பேசுவாரா? மாணவர்கள் கிட்ட ஒற்றுமையை ஏற்படுத்தாமல் மாணவர்கிட்ட மத பிளவுவாதத்தை முன்வைக்கிறிய, நீ நல்லா இருப்பியா? நல்ல சோறு கிடைக்குமா? உன் சாவு நல்லா இருக்குமா? நான் கேட்காம போனா, நான் கேட்பேன்ல, இவர்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறது, கேட்கிறேன் நான். நாசமா போ, நான் சொல்லுவேனா? பக்காவான ஸ்கெட்ச் போட்டிருக்காருங்க R.N.Ravi. R.N.Ravi பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்யறாரு. அதை முறியடிப்பதற்காக சட்டமன்றம் கூடியிருக்கிறது, சிறப்பு சட்டமன்றம் கூடியிருக்கிறது. எனவே அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக R.N.Ravi தமிழ்நாட்டை விட்டு வெளியில போகணும். கெட் அவுட் ஃப்ரம் தமிழ்நாடு. மாணவர்கள் கிட்ட இருந்துதான் ஒரு நாட்டில் மாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட மாணவர்கள் கிட்ட போய் நீ மதத்தை திணிக்கிற, நீ விளங்குவியா? உனக்கெல்லாம் நல்ல சாவு வருமா? நல்ல கஞ்சி குடிப்பியா? நீனு சாபம் இல்லைங்க, கேட்கறான். இவங்க எல்லாம் கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க தானே, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க வருமா? குழந்தை கிட்ட போயிட்டு விஷத்தை குடிச்சுதான் நீ நல்லா இருப்பியா? நாசமா போக மாட்டே. ஐத்தமிழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வயர்த்தமிழின் எடிட்டருமான திரு லெனின் துரைராஜ் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். இப்போது திருவாரூரில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் தீபாவளி கொண்டாட்டு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு. அந்த நிகழ்ச்சியில் ஹோமம்லாம் நடந்திருக்கு, அந்த யாகம் நடத்துறது, இது மாதிரியான சிறப்பு பூஜைகள்லாம் நடந்திருக்கு. அதில் வந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்ட கோலங்கள் இடப்பட்டிருக்கு. அதே மாதிரி அது வந்து பாஜக கொடியில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எஸ்எஃப்ஐ உட்பட கம்யூனிஸ்ட் இடதுசாரி அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எஸ்எஃப்ஐ வந்து போராட்டம் நடத்தப் போவதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. கல்வி நிலையங்களுக்குள்ளே எப்படி மதத்தை திணிக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டை பிரதானமாக எஸ்எஃப்ஐ வச்சுருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து முக்கியமாக துணைவேந்தர் வந்து பங்கு பெற்றிருக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, மதவாத சக்திகள் எப்படி வந்து உள்ளே நுழைஞ்சிட்ருக்கிறான் இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ளே அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம எந்த ஒரு இடத்திலும் அரசியல் செய்ததே கிடையாது. கல்வி நிலையங்களில் நம்ம அரசியல் செய்வதே கிடையாது. அங்கே ஒரு தப்பாக தவறான அரசியலை நம்ம முன்னுக்கு கொண்டு போகிறதே கிடையாது. இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறதோ, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ, நம்ம போட்டு வச்சிருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்கிறதோ, அதை தான் நம்ம பின்தொடரும். முதல்ல ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள இன்ஸ்டியூஷன்ஸ்குள்ள மதம் சார்ந்த எந்த ஒரு வழிபாட்டையும் வைக்கக்கூடாது அப்படின்றது சட்டம் ஒன்று. ரெண்டாவது, அப்படியே வைக்கிற, நீ வச்சுட்ட, சரி ரைட் ஓகே, மத வழிபாட்டுக்கு அரசு பணத்திலிருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது. இப்போ எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்லையும் என்ன நடக்கும், யூனிவர்சிட்டிஸில் விழாக்கள் நடக்கும். கிறிஸ்மஸ் கொண்டாட்டின் போது அது வந்து ஈவெண்ட்டாக நடக்கும். பாட்டு கச்சேரி அந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று நடக்கும். அங்கே வந்து ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. இயேசுநாதரை கொண்டு வந்து, சிலுவையை கொண்டு வந்து வச்சு ப்ரேயர் பண்ண மாட்டாங்க. ரம்ஜான் வரும், கொண்டாடுவாங்க, அவர்களுக்காக ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். பட் அங்கே தொழுகை நடத்த மாட்டாங்க, ஓத மாட்டாங்க, ஜஸ்ட் அந்த கேம்ஸ் அவ்வளோதான். சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் நடக்கும். அது என்ன, இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் நீ வந்து ஸ்பெஷலாக ஒரு கேட்டகரி வச்சு பூஜை போடுற, யாகம் நடத்துகிற, அவாளை கூட்டிகிட்டு வந்து பூஜை நடத்திட்டு இருக்க, யார் கொடுத்த தைரியம் இது? யார் கொடுத்த தைரியம்? அதுக்கு துணைவேந்தர் வருகிறார். எப்படி வருவார்? கண்டம் பண்ண வேண்டாமா? அதை எதிர்க்க வேண்டாமா? அது சட்டத்துக்கு புறம்பான்மை அல்லவா? அதுவும் அந்த ஈவெண்ட் எப்படி ஆர்கனைஸ் செய்யப்படுது அப்படின்னா, கவர்மெண்ட் காசு கொஞ்சம், மாணவர்களுடைய காசு கொஞ்சம். என்ன நினைச்சுக்கிட்ட? மாணவர்களும் பணம் கொடுத்துருக்கிறார்கள். எப்படி நடத்துவ நீ? அதுவும் தமிழ்நாட்டில் எப்படி வந்து நடத்துவ?
எஸ்எஃப்ஐ காரங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க, எஸ்எஃப்ஐ மாணவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் எப்படியா நடத்துவா அப்படின்ட்டு. அதுக்கு ஏபிவிபி காரங்க, அது மத்திய பல்கலைக்கழகம், அங்கே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அது, எனவே ஏபிவிபியும் அங்கே இருக்குது. நீங்கள் பெரியார் போலி கம்யூனிஸ்ட்டுகள், பெரியாரே நீங்கள் இங்கே வந்து இதாக பேசுகிறீங்க, உங்களை அப்படி பேச தெரியுமாடா உனக்கு. ஏபிவிபி எல்லாம் தமிழ்நாட்டில் வாயை திறந்து பேசலாமா? இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கலாமா? அங்கே இருக்கக்கூடிய வாத்தியாருங்கெல்லாம் எங்கே படிச்சுட்டு வந்தாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது தெரியுமில்ல அந்த காலேஜ்? தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கலாமா? உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதை கண்டம் பண்ண வேண்டாமா? உடனே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? அதுக்கு இந்திய மாணவர் சங்கம் போராட்டம் நடத்தி, பெரியாரிஸ்டுகள் போராட்டம் நடத்தி, அம்பேத்கரிஸ்டுகள் போராட்டம் நடத்தி, அதில் எவனாச்சும் செத்து போய் அதுக்கப்புறம் தான் கண்ணுக்கு தெரியுமா? இந்த பள்ளி, இந்த நிர்வாகத்தை, இந்த கல்லூரியை விட்டுட்டோம்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளும் நடக்கும். இதனுடைய விளைவு ஆர்என் ரவி. இதற்கான காரணம் ஆர்என் ரவி. ஆர்என் ரவி போன்ற நபர்கள் பொது மேடைகளில், காலேஜஸ்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல போயிட்டு மதத்தை ஸ்பீச் பண்றதுனால வந்த விளைவு தான் இது. நீங்க பாருங்க, ஒரு மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் அரவிந்தன் சொல்லிட்டு, இந்திய மாணவர் சங்கத்தினுடைய எஸ்எஃப்ஐனுடைய பிரசிடென்ட், மாநில தலைவர், தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் தான், அதில் போயிட்டு பட்டமளிப்பு விழாவில் அவருடைய ஜெட்டிக்குள்ளே ஆளுநரை தேடினாங்க, ஞாபகம் இருக்கா? ஜெட்டியெல்லாம் பார்த்து கருப்பு வச்சிருக்கிறாரா அப்படின்ட்டு தேடினாங்க. அதே அரவிந்த் தான் இன்னைக்கு இந்த பல்கலைக்கழகத்திலையும் படிக்கிறார். அந்த யூனிட் உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது, அறிக்கை வெளியிட்டிருக்கிறது, போராட்டம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருக்கிறது. இந்த போராட்டம் வெறும் அந்த கல்லூரியில் மட்டும் நடக்கக்கூடாது, அந்த மாவட்டம் முழுவதும், ஏன் தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நடக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் ஒன்று சேர்ந்து, எல்லா அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து மதவாதத்திற்கு எதிராக களத்தில் இறங்க வேண்டும். மதத்தை திட்டமிட்டு திரிக்கக்கூடிய இந்த செயலை கண்டிக்க வேண்டும். மாணவர்களாக ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் மத்தியில் பிளவு அரசியலை திரிக்க நினைக்கிறது. மதவாதத்தை உள்ள கொண்டு வந்து இவர்களை மோத வைப்பதற்கான முயற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளி நிர்வாகம், அந்த அந்த கல்லூரி நிர்வாகம் செய்கிறது. இப்படிதான் நம்ம இதை பார்க்கணும். இங்கே இது மிகப்பெரிய தப்புங்க. தொடர்ச்சியாக ஐடி ஐஐடியில், சென்னை ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் வாசக வட்டத்தை தடை செய்தார்கள். அங்கு பெரியாரை பற்றி ஒருத்தர் பேசினார் என்பதற்காக கேரளாவை சேர்ந்தவரை அடித்து துன்புறுத்தினார்கள். ஐஐடியில் எண்ணற்ற மாணவர்கள், தலித் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ சம்பவங்கள், அதுவும் தமிழ்நாட்டில். சரி, தமிழ்நாட்டிலே எப்படி நடக்குதுன்னா, வட இந்தியாவில் எப்படி இருக்கும்? இதையெல்லாம் பற்றி இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பேச மாட்டாங்க. எங்கள் அண்ணன் சவுக்கு சங்கர் பேச மாட்டார், ஜேர்னலிஸ்ட் பாண்டியன் பேச மாட்டார். பேசினா நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ந்துடும், மாணவர் சங்கம் தெரிஞ்சிடும். ஆனால் கேள்வி மட்டும் கேட்பாங்க, ஏன் கம்யூனிஸ்ட்? அவர் யார்? ரங்கராஜ் பாண்டே. விவசாயிகள் போராட்டம்னா கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நிலைப்பாடு? என்னுடைய கேள்வி அதுவாக தான் இருக்குன்னு கேள்வி கேட்பார். புடலங்கா கேள்விலாம் கேட்பார். பேசுடா வெண்ணே, இன்னைக்கு பேசு, நீ பெரிய புடலங்கா தானே, பேசு. அப்படி நடத்தக்கூடாது, சரியாது. சட்டம் இருக்கிறது, சட்டத்தை மீறி அந்த நிர்வாகம் செயல்பட்டு இருக்கிறது. கண்டனம் தெரிவிங்க, ரங்கராஜ் பாண்டே கண்டனம் தெரிவிங்க, தெரிவிப்பாரா? அண்ணன் சவுக்கு சங்கர் பேசுவாரா? பேச மாட்டாங்க, மௌனம் காத்து கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் அதை வைத்து ஒரு அரசியல் பிழைப்புவாதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தப்பு தானேங்க? மாணவர்கள் மனதில் நஞ்சை திணிப்பது தப்பு தானேங்க? எப்படி பாகிஸ்தான் அணி தோத்து போகும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்றானோ அது தப்புன்னா, இதுவும் தப்பு தானேங்க? அது மனித நேயத்திற்கு எதிரான செயல்னா, இதுவும் மனித நேயத்திற்கு எதிரான செயல் தானங்க? வட இந்தியாவை பாருங்க, டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். தென்னிந்தியா டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல், அரசியல் பிரச்சனைகள்லாம் வேற. அங்கெல்லாம் வர்ணத்தின் அடிப்படையில் இயங்கும். அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் முதலாளிகள் பக்கம் நிற்பார்கள், ஃபாசிஸ்டுகள் பக்கம் நிற்பார்கள். அங்கே அது மக்களுடைய நிலை கிடையாது. மக்களை அப்படிதான் வளர்த்திருக்கிறார்கள். அப்படியே சவுத் இந்தியா பக்கம் வாங்க, இங்கே பகுத்தறிவு இருக்கும். இங்கே மாணவர்கள் மத்தியில் பெரும்பான்மையான மாணவர்கள், மாணவர்கள் மத்தியில் பெரும்பான்மையான அரசியல்வாதிகள் பெரிய அரசியலையெல்லாம் பேச மாட்டாங்க. வாழ்க்கை முறையில் இருந்து அவர்கள் அரசியலை பிடித்துக் கொள்வார்கள். அங்கே மதம், சாதி கலவரம் வராது, மத கலவரம் வராது, சாதி மத வேற்று வகைகள் இருக்காது. இஸ்லாமிய கோயில் திருவிழாக்கு இந்து போவான், இந்துனுடைய கோயில் திருவிழாக்கு கிறிஸ்டியன் போவான், மாறி மாறி போய்ப்பாங்க, சகோதரத்துவத்தோடு இருப்பாங்க. மாணவர்கள் கிட்ட இருந்து தான் ஒரு நாட்டில் மாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட மாணவர்கள் கிட்ட போய் நீ மதத்தை திணிக்கிற, நீ விளங்குவியா? உனக்கெல்லாம் நல்ல சாபம் வருமா? நல்ல கஞ்சி குடிப்பியா? நீனு சாபம் இல்லை, சாபம் இல்லைங்க கேட்குறான். இவங்கெல்லாம் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க தானே? கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க வருமா? குழந்தை கிட்ட போயிட்டு விஷத்தை கொடுத்தினா நீ நல்லா இருப்பியா? நாசமாக போக மாட்ட கேட்பாங்களே? அதை கூட தான் கேட்குற.
மாணவர்கள்கிட்ட ஒற்றுமையை ஏற்படுத்தாமல் மாணவர்கிட்ட மத பிளவுவாதத்தை முன்வைக்கிறிய, நீ நல்லா இருப்பியா, நல்ல சோறு கிடைக்குமா, உன் சாவு நல்லா இருக்குமான்னு நான் கேட்காம போனா, நான் கேட்பல்ல, இவர்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறது, கேட்கிறேன் நான், நாசமா போ. நான் சொல்லுவேனா, உங்களுடைய மதவாத அரசியல் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகாது. இன்னும் கொஞ்சம் தான், 4-5 மாசம்தான். உங்களுடைய ஆட்டம் எல்லாம் 4 மாசத்துக்கு தான், உங்களுடைய ஆட்டங்கள் எல்லாம் கொட்டம் அடக்கப்படும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், என்டிஏ கூட்டணி வீழ்த்தப்படும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அத்தனை பேர் வீட்டுக்கு ரைடு போகும், நீங்கள் போட்டு வைத்திருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களையும் திருத்தி எழுதப்படும், மாற்றமே கிடையாது. எந்த பள்ளி நிர்வாகத்திலும் எந்த கல்லூரி நிர்வாகத்திலும் மதவாத செயல்பாடுகள் நடத்த விடாமல் பார்த்துக்கொள். ஜனரஞ்சகமாக அன்னைக்கு தாங்க ஜனநாயக பூர்வமாக இந்த நாடு இயங்கும், வன்மம் இருக்காது. மனிதாபிமானத்தோடு எல்லாத்தையும் அணுகக்கூடிய நேரம் என்பது இன்னும் 4-5 மாதம் காத்துக்கொண்டிருங்கள், எல்லாம் கிடைக்கும். இப்போ ஆளுநர் R.N.Raviக்கு எதிராக தமிழக அரசு இப்போ சமீபத்தில் சிறப்பு கூட்டத்தொடர் ஒன்று நடத்தி அதில் வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஆளுநராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு 10 மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருக்கிறாங்க, ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. பாஜக வெளிநடப்பு செஞ்சிட்டாங்க, அதிமுக ஒரு சில காரணங்களை சொல்லி வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இந்த ஆளுநருக்கு எதிரான தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றுறது அப்படிங்கிறது இப்போது வாடிக்கையாகிட்டே வருது. ஆனால் ஆளுநருடைய வேலையை அவர் சரியாக தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க? பஞ்சாபில் ஒரு பிரச்சனை, 3 கோப்புகளில் ஆளுநர் கையெழுத்து போடலை, நீதிமன்றம் போகிறாங்க, நீதிமன்றம் வழிகாட்டுது. ஆளுநருக்கு என்ன வேலை தெரியுமா? மக்களுடைய பிரதிநிதிகளான சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானத்தின் மீது கையெழுத்து போட்டு தர்றது அவங்க வேலை. நிதி இந்த சுமைகள் எல்லாமே ஒரு மாநில அரசாங்கத்தினுடையது. நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஏன் ஆளுநர்கள் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறீங்க? குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அந்த அரசாங்கத்துக்கு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அரசாங்கம் ஒரு திட்டமிட்டு அதை பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண வர நேரத்தில் அதுக்கு தடை விதிப்பது, இதுக்கும் ஆளுநருக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த மாநில அரசாங்கத்துக்கு தான் சங்கடம். இன்னைக்கு நீட்டை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம், நீட்டுக்கு எதிரான கோப்புகளில் கையெழுத்து போட்டாரா? கிடையாது. ஆன்லைன் ரம்மியை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம், ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக கையெழுத்து போட்டாரானா? கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவனுடைய பேரில் ஒரு இதை வந்து திறக்கணும், கையெழுத்து போட்டாரானா? கிடையாது. எதுவுமே கிடையாது. நம்ம எதை எதெல்லாம் நான் மக்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை அத்தனையையும் அவர் அப்படியே பெண்டிங்கில் வச்சிருக்கிறார், அப்படியே பெண்டிங்கில் வச்சிருக்கிறார். இதை சுப்ரீம் கோர்ட் கண்டிக்குது, உச்சநீதிமன்றம் கண்டிக்கிறது. ஏன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நேராக கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டில் நாங்கள் தீர்ப்பு சொல்லிதான் நீங்கள் வந்து இது பண்ணுமா அப்படின்ற நீதிமன்றம் கேள்வி கேட்கிறது, அவமானமாக இருக்கிறது. ஆளுநரை என்னென்னு சொல்லுது? ஹெட் ஆஃப் தி டாபிக்னு சொல்லுது. அதாவது நீ வெறும் இதுதான் தலையங்கம் மட்டும்தான், நீ மற்றதெல்லாம் கீழே தான், அவர்கள் அவர்கள் முடிவெடுப்பது தான், உங்களுக்கு என்ன அங்கே பிரச்சனை இருக்கிறது அப்படின்றத கேள்வி எழுப்புறாங்க. இங்கே ஆளுநர்கள் யாராக இருக்கிறார்கள்? மாநில அரசுகளுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்னைக்காச்சும் ஆளுநராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா அப்படின்ட்டு பார்த்தா கிடையவே கிடையாது. அதனால தான் அண்ணா சொன்னார், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்றது அவர் தெளிவாக சொன்னார். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ளே வருவோம், நீங்கள் பாருங்கள் அந்த 10 தீர்மானங்கள் திருப்பி அனுப்புகிறார். ஏன் திருப்பி அனுப்புகிறாருன்றது புரிதல் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கணுமா வேண்டாமா? நான் இந்த சேனலில் சொல்லியிருக்கிறேன், எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் நம்பாதீர்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பாஜக பக்கம் சாய்ந்து விடுவார்கள். அவர்கள் பாஜகவினுடைய மறைமுகமான டீம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இதை வெளிப்படையாக வெளிநடப்பு செய்து அதை நிரூபித்து காமித்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் பாருங்கள், ஒன்று ஆமாம் இல்லைனா நான் இதை எதிர்க்கிறேன், சிம்பிள். ஒன்று நான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறேன், இல்லை நான் அநியாயத்தின் பக்கம் நிற்கிறேன். நீதியின் பக்கம் நிற்கிறேன், இல்லை அநீதியின் பக்கம் நிற்கிறேன். நான் இடது பக்கம் நிற்கிறேன், இல்லை வலது பக்கம் நிற்கிறேன். நடுவில் மையத்தில் தான் வந்து நிற்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மையம் அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. நீ மையத்தில் தான் நிற்பேன், நடுநிலை நக்கி அப்படின்ட்டு சொன்னினா நீ வந்து அநீதியின் பக்கம் நிற்கிறாய், நீதியை எதிர்க்கிறாய் என்று தான் பொருள். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வெளியில் ஏஞ்சி போய் நான் பாஜகவோடு தான் இருக்கிறேன் என்பதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறார், அதை மக்கள் மத்தியில் பிரகடனப்படுத்தியிருக்கிறார். நான் வந்து மறைமுகமாக பிஜேபி பக்கம் நிற்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. எங்கே அந்த கோப்புகள்லாம் கையெழுத்து போடல திருப்பி அனுப்பணும்னு சொல்லி ஸ்டாலின் பேசுகிறாரு, அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, நிறுத்தி தானே வச்சுருக்காரு, ரிஜெக்ட் பண்ணிட்டாரா அவர்? நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குல்ல,
கேஸ் வந்துச்சுன்னா இந்த இது வந்து வீணா போயிருமே, இந்த சிறப்பு கூட்டம் வந்து வீணா போயிருமே, ஏன் இப்படி வீண் பண்றீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறேன். என்ன ஓபிஎஸ் கேஸ் போடும் போது நீங்க முழுக்க திடுக்குன்னு ஓடி போயிட்டு நீங்க ஒரு வழக்கு போட்டீங்க, எதுக்கு போட்டீங்க? அவருக்கு இந்த அரசியல் தெரியாம இருக்குங்களா? அவருக்கு நன்றாக தெரியும். R.N.Ravi முட்டு கொடுக்குறாரு. ஏன் R.N.Ravi ஒரு முட்டு கொடுக்கணும்? வேலுமணி இருக்கிறாப்புல, விஜயபாஸ்கர் இருக்கிறாப்புல, எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாப்புல, மாஜி அமைச்சர்கள் இருக்கிறாங்க, லிஸ்ட்ல ரைட் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆளுநர் ஒரே ஒரு கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். எனவே அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக அப்படியே காத்துக்கிட்டு, அப்படியே மௌனம் காத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மானத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்று திமுக அரசு போராடி கொண்டிருக்கிறது, துடித்து கொண்டிருக்கிறது. ஆளுநர் நல்லா உஷாரா வந்து என்ன பண்றாரு, நாளைக்கு கோர்ட்ல கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்கன்னு நான் திருப்பி அனுப்பிச்சிட்டேன், என்கிட்ட கோப்புகள் இல்லை அப்படின்ட்டு சொல்றதுக்காக திட்டம் போடுறாரு. அந்த புரிதல் இல்லையா எடப்பாடி பழனிசாமிக்கு? எப்படி ஆட்சி ஆண்டார் இவரு? இவரெல்லாம் எப்படி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தாரு? இப்ப எப்படி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு? ஓபிஎஸ் கொடுத்துருக்கலாம் அந்த எதிர்கட்சி தலைவரை, இவர் துணைத் தலைவராக கூட ஆக்கி வச்சிருந்துருக்கலாம். சட்டம் தெரியுமா? ரூல் தெரியுமா? கூட இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட்லாம் சொல்ல மாட்டாங்களா சட்டங்களை எப்படி வழிநடத்தணும்னு சொல்ல மாட்டாங்களா? பக்காவான ஸ்கெட்சு போட்டிருக்காருங்க R.N.Ravi. R.N.Ravi பக்காவா ஸ்கெட்சு போட்டு வேலை செய்யறாரு. அதை முறியடிப்பதற்காக சட்டமன்றம் கூடியிருக்கிறது, சிறப்பு சட்டமன்றம் கூடியிருக்கிறது. எனவே அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக R.N.Ravi தமிழ்நாட்டை விட்டு வெளியில போகணும். கெட் அவுட் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாடு உங்களை உள்ள, நீங்க வேஸ்ட் ஃபெல்லோ, நீங்க நீங்க இங்க இருக்கவே கூடாது. நீங்க தகுதியற்ற ஒரு நபர் இங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. எங்க அவருக்கு அரசியலமைப்பு சட்டம் தெரியல, அவருக்கு எப்படிப்பட்ட பொறுப்புகள் இருக்குதுன்னு தெரியல, அவருக்கு என்ன வேலை இருக்குன்னே தெரியலங்க. அவருக்கான என்ன தெரியுது? ஆட்சியை கலைப்பதற்கு என்ன செய்யணும், நாட்டுக்குள்ள எப்படி கலவரத்தை தூண்டி விடணும், எப்படி வந்து சனாதானத்தை எப்படி பேசணும், எப்படி இங்க இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கணும், எப்படி அண்ணாமலைக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுதான் இவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. தெரியல எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்ன்ட்டு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்திய தோழர் என் சங்கரியா அவர்களுக்கு பட்டம் கொடுக்குறேன்றாங்க. டாக்டர் பட்டம் மதுரை கொடுக்குறேன்னு சொல்லுது. மதுரை மண்ணை சேர்ந்தவர், மதுரையில் மாணவர்களை திரட்டி இந்திய நாட்டில் அடிமையாக இருப்பதற்கு எதிராக வெள்ளைக்காரரை ஏற்று போராட்டம் நடத்தியவர், மாணவர்களை அணி திரட்டியவர். சுபாஷ் சந்திரபோஸ் அங்கிருந்து இங்கே கூட்டிட்டு வந்து கூட்டம் நடத்தியவர்கள் மாணவர்கள் கிட்ட. யாரை கூட்டம் தாரு? சுபாஷ் சந்திரபோஸ கூட்டு வந்தாரு, மதுரைக்கு கூட்டு வந்தாரு, கூட்டு வந்து கூட்டம் நடத்தினாரு. அதற்கு அவருக்கு கிடைத்த பலன், லாபம் என்ன தெரியுமா? அவர் எக்ஸாம் 15 நாளைக்கு முன்னாடி நீ எழுத முடியாதுன்னு சொல்லி வில்ல அனுப்பிச்சதுதான். தமிழ்நாட்டினுடைய பொக்கிஷம், இந்தியாவினுடைய அடையாளம், தமிழ்நாட்டினுடைய அடையாளம். யார் இவங்க அப்பா வீட்டு சொத்துல இருந்தா காலேஜா வந்து பட்டம் கொடுக்க போகுது இவர் வருத்தப்படுறதுக்கு? அவருக்கு கொடுக்குறாங்க, அந்த காலேஜ் கொடுக்குது, பெருமையாக கொடுக்கிறது. அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்று கையொப்பம் இடாமல் இருந்த ஒரு ஆள், அந்த ஆள் அந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு ஆள். இன்னைக்கு செத்து போயிட்டாரு, உன்னை கம்யூனிஸ்டுகள் சும்மா விடுவார்களா? தமிழ்நாட்டு மக்கள் சும்மா விடுவார்களா? உன்னை மறப்பார்களா? காரி உமிழ மாட்டார்கள்? நீ சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நீ பட்டம் கொடுக்க மாட்டேனா? யாருக்கு பட்டம் கொடுப்ப? யாருக்கு பட்டம் கொடுப்பேன்னு கேட்கிறேன். அண்ணாமலைக்கு பட்டம் கொடுப்பியா? எச்.ராஜாவுக்கு பட்டம் கொடுப்பியா? யாருக்கு பட்டம் கொடுக்க போற? அப்போ தொடர்ச்சியாக மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இவர். எதுக்கு ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு, என் வீட்டுக்குள்ள உட்கார வச்சுக்கிட்டு? எங்க எல்லாமே இதுங்க, அரசாங்கம் போடுறதுங்க, அரசாங்கம் தூக்கி போடுறது எல்லாம். இவர் டீ கொடுக்கறது லட்சக்கணக்கு ரூபாய்க்கு டீ குடிக்கிறது, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார்ல, டீ செலவே லட்சக்கணக்கில் எழுதி வச்சிருக்காங்க. மக்களுடைய பணம், பதில் சொல்லணும். பங்களா என்ன, பாதுகாப்பு என்ன, இவர் போற வழியில செக்யூரிட்டி என்ன, சோர் என்ன, அது என்ன, இது என்ன, இவர் குடும்பத்துக்கு ராஜ மரியாதை என்ன? யார் யா நீ? யார் நீ? நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர், அவ்வளவுதான். நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பேசிக்கொண்டிருக்கிறாய். என் வரி பணத்துல சோத்தை தின்னுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிற நீ, என் வரி பணத்துல நீ சம்பளம் வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிற யாருக்கு வேலை செய்யற நீ? RSS கா வேலை செய்வ? இதுக்கு எடப்பாடி பழனிசாமி தூது போறார, அவமானமாக இல்லையா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப நன்றி, நன்றி.